மெழுகுவத்தி பேக்கிங் செய்ய அதிக அளவில் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெழுகுவத்தி பேக்கிங் வேலைவாய்ப்பை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மெழுகுவத்தி பேக்கிங் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவங்க வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான வேலை வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகமான வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு நிரந்தரமான பேக்கிங் வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலைவாய்ப்பில் உங்களால் வந்து ஒரே நாளைக்கு வந்து 500 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் அல்லது அதுக்கு மேலே கூட உங்களால் வந்து வருமானத்தை சம்பாதிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து வேலை பார்க்குறீங்களோ அன்றைக்கான வருமானத்தை நீங்கள் அன்றைக்கே வந்து வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணாலே போதும், கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ டெய்லி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான மெத்தட் தான் இந்த ஒரு வேலையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் 1 by 1 தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது மட்டும்தான். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வேலைவாய்ப்பை பற்றின தகவலும் புரியும், இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை வந்து பார்த்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெழுகுவத்தி வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வேலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இந்த படியே வந்து மெழுகுவத்தி வந்து தயாரிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க இல்லையா. இந்த ஒரு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான வேலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மெழுகு வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த மெழுகு இருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக் சைஸில் பார்த்தீங்கன்னா ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து தயாரிக்கிறவங்க தான் இந்த மாதிரி வந்து தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த மெழுகு மொத்தமாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிலோ கணக்கில் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் வந்து உங்களுக்கு மெழுகு அதை நீங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த அச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்தபடி பார்த்தீங்கன்னா வந்து தயாரித்தும் நான் பேக்கிங் பண்ணியும் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பில் அதிகமான முன்னுரிமை வந்து இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அது செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஆனால் எனக்கு செய்ய விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 கிலோ மெழுகு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5 கிலோ மெழுகுக்கு வந்து எவ்வளோ மெழுகுவத்தி உங்களால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த அச்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் சைஸில் தான் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி தயாரிக்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெழுகு வந்து ஊற்றணும், எந்த அளவுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிடுவாங்க. அந்த திரியெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவாங்க. அண்ட் அந்த மெழுகுவத்தியை நீங்கள் தயாரித்து அதை அப்படியே நீங்கள் பேக்கெட் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் இவங்க வந்து ஃபிக்ஸடான சேலரி கூட ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெறும் பேக்கிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயாரித்து பேக்கிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிக வித்தியாசம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசம் தான். நீங்கள் போயிட்டு கடையில் காசு போட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. மெழுகுவத்தி தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக ப்ளஸ் உங்களுக்கு பேக்கிங் வேலையும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து தயாரிக்கிறதுலாம் வந்து வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டைமிங் தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய பர்டிகுலராக அந்த 1 மணி நேரத்தில் மட்டுமே நான் பேக்கிங் மட்டுமே பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். பட் ஆனால் தயாரித்து அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னுரிமை. ஸோ அந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எத்தனை பேர் வந்து தேவைப்படுறாங்களோ ஃபஸ்ட்டு அந்த பர்சன்ஸை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்தால் வேக்கன்சி தேவை, ஸோ ஆட்கள் இன்னும் நிறைய பேர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் செய்கிறதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்களே அதுலேருந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துப்பாங்க சரிங்களா. இதை கரெக்டாக கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஏன்னா வந்து ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்கள் தேவை, ஸோ எப்படி வேலை பண்ணுறவங்க வேணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இங்கிலீஷில் வந்து பேசணும், ஸோ அவங்களுக்கு நல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த பேக்கிங் வேலையிலையும் வந்து இந்த கம்பெனிலே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கீங்க, ரெண்டு வேலையுமே நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதில் அதிகமான முன்னுரிமை இருக்குங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து
கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கடலூரில் இருக்கிற பர்சனாக இருக்கீங்க, ஸோ நான் வந்து தயாரித்து நான் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், வயது வரம்பு வந்து தடையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் என்ன வயதுலேருந்து அதிகபட்சம் என்ன வயது உங்களுக்கு இருந்தால் கூட போதும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவங்க வேலையை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் தயாரிக்க தெரியாது, இப்போ தான் நான் முத முத வந்து பண்ண போகிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து போதுமான அளவுக்கு வந்து இடவசதி இருக்குது, தயாரிக்கவும் முடியும், என்னால் பேக்கிங் பண்ணவும் முடியும், அதுக்கான ஆட்களும் எங்கள் வீட்டில் இருக்காங்க, ஸோ நாங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட் எல்லாமே கம்பெனிலேருந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ப்ளஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் டைரெக்டாக எங்கேயுமே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க, அவங்களே பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து பேக்கிங் பண்ண போகிறீங்க, ஸோ ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வந்து வைக்கணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மெழுகுவத்தி மட்டும்தான் தயாரிக்கணுமா, இல்லை கலர் கலரில் உங்களுக்கு வந்து மெழுகு வைங்க வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. ஸோ கலர் மெழுகுவத்திகள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கலர் மெழுகு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அச்சில் வச்சு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் அப்படின்னா ஒயிட் கலரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தான் இது, ரொம்பவே ஈஸியானது. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு முதலீடு முன்பணமோ எதுவுமே கிடையாதுங்க. கம்பெனி தரக்கூடிய அப்படியே அந்த மெழுகுகளை நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அவங்களுக்கே அப்படியே நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் அதுக்கான வருமானத்தை நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு தினசரி வருமானம் இருக்குது. நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 மெழுகு தயாரித்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வருமானத்தை நீங்கள் அன்றைக்கே வாங்கிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி வேணாலும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க உடனே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடியில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்கை தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக மெயிலை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது, சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு மெயிலை வந்து பார்த்தோன்னே அந்த மெயிலை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப்பிங் தான் நீங்கள் வந்து பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய மெயிலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இதில் தான் கம்பெனியோட மெயிலை என்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடியை அப்படியே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனியோட மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டைப் பண்ணியாச்சு, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வயது என்ன, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும், ஓகேவா? அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த மாவட்டத்தில் கம்பெனி இருக்கோ ஸோ அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஜாப்லேயும் அதுதான் வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிவிட்டேன். இது எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயிலை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான விருப்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து மெழுகுவத்தியை தயாரித்து நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் பேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வெறும் பேக்கிங் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கிங் மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.